जय साईराम मैले साई यूट्यूब चैनल सब्सक्राइबर्गल अनेवरुक्कुम एन्नुडैय वणक्कंगल इन्निक्कु नम्म पार्क्क पोर इंद वीडियो पुणेयिल इरुक्किर बाबावोड पादुग वीडियो इदु एदो ओरु पादुगन्नु नेनच्चिराधींग इदुक्कु पिन्नाडि 36 वर्ष ओरु वरलारे इरुक्कु என்னன்னு கேட்டிங்கன்னா பாபா வாழ்ந்த காலத்தில் துவாரகமில தன்னோடு தங்கியிருந்த நரஹரின்ற பக்தர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. என்னன்னா பாபா தன்னுடைய தலையில் இருந்த தலப்பாகையை எடுத்து ரெண்டாக கிழித்து அதில் உதிய கொட்டி அது மேலே ஏறி நிற்கிறாரு. அதில் உருவான அந்த பாதுகையை நரஹரிக்கிட்ட கொடுத்து நான் இறந்ததுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து ஒரு பையன் பிறப்பான், அந்த பையனை நீ உன்னோட மரணத் தருவாயில் சந்திப்ப அப்படின்னு சொல்லி சில குறிப்புகளை கொடுக்குறாரு அவர் கண்டுபிடிக்க. அதுக்கப்புறம் பாபா நரகரியோட காதில் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, இந்த ஸ்லோகத்தை இன்னையோடு நீ மறந்துடுவ, என்னைக்கு நீ அந்த பர்சனை கண்டுபிடிக்கிறியோ அன்னைக்கு தன்னால் உனக்கு அந்த ஸ்லோகம் நினப்புக்கு வரும். அப்போது அந்த ஸ்லோகத்தை அவர்கிட்ட சொல்லி தொடர்ந்து 36 வருஷம் அந்த ஸ்லோகத்தை அவரை சொல்ல சொல்லணும், அதுவும் நைட் 1 மணிக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு உடனே தூங்கிடணும் அப்படின்னு சொல்லி சில கட்டளையை கொடுக்குறாரு பாபா. அதேமாரி நரஹரியும் பாபா குறிப்பிட்ட அந்த பர்சனை கண்டுபிடிச்சி அவரும் பாபா சொன்னமாரி தொடர்ந்து 36 வருஷம் ஒரு நாள் கூட விடாமல் அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு நைட்டு 1 மணிக்கு. அப்படிப்பட்ட பாதுகை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸு நெட்ஒர்க் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஏதோ எனக்கு வியூஸ் கிடைக்கின்ற ஒரு மோட்டிவில் நான் சொல்லலை, எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நரஹரி யாரை எங்கே மீட் பண்ணார், அவரோட பேர் என்ன, அந்த ஸ்லோகம் என்ன, இந்த ஸ்லோகத்தில் என்ன பெனிஃபிட்ஸ், இது எல்லாமே ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால் நான் அதை இன்னொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வாங்க அந்த பாதுகையை நம்ம பார்க்கலாம். இப்போது நாம் இங்கே இருக்கிற இடம் புனேயில் இருக்கிற ஒரு பரபரப்பான ஏரியா ஷனிவர் பெட்டில். ராதாகிருஷ்ணா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்ரீ ஔஷதாலயா அந்த மெடிக்கலில் தான் அந்த பாதுகை வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதாங்க ஸ்ரீ ஔஷதாலயா. இங்கே பார்க்குறோம் இல்லையா ஸ்டெப்ஸு, இது மேலே ஏறி போனோம்னா அந்த பாதுகையை நம்மளால் தரிசிக்க முடியும். வாங்க பாதுகையை பார்க்கலாம். ஆக்சுவலாக பாபா நரஹரிக்கிட்ட அந்த உதி பாதுகையை கொடுத்து இதிலிருந்து 2 பாதுகை செய்ய சொன்னார். ஒன்று வந்து பிராஸ் பித்தளை பாதுகை, இன்னொன்று மார்பிள்ஸ் பாதுகை. இப்போ நம்ம பார்க்குறது பித்தளை பாதுகை, பிராஸ் பாதுகாக்கிறேன்.